இந்த படத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தேன். கணேசன், ராமி அண்ணன், ராமநாதன் சார், சனிதா மேம், இந்த மாதிரி நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே எனக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி ரொம்ப போராடியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறையா போராட்டங்கள். அதுக்கு வந்துட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு உறுதுணையாக இருந்தது என்னோடய அம்மாவும் அப்பாவும் தான். அவங்களும் இங்கே வந்திருக்காங்க. இது போக நிறைய நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே மேடையில் ஏற்ற முடியலனால பேச வைக்க முடில. நான் ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய அம்மா அப்பா மட்டும் இந்த மேடைக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் ரொம்ப பேச படத்தை பற்றி ரொம்ப பேச விரும்பலை, ஏன்னா நீங்கள் விரைவில் பார்ப்பீங்க எல்லாமே. நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு மாதத்து மாதிரியே ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணோம். அதில் வந்துட்டு நிறைய ஒரு குறுந்தகள்லாம் நிறையா வந்துச்சு ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், அந்த மாதிரிலாம் என்னை வந்துட்டு ரொம்ப தவறாக பேசி பேசி அனுப்பிச்சிருந்தாங்க. இன்னும் நிறையா நண்பர்களை வந்துட்டு நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம் சினிமா துறையில், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லாரையும். ஆனால் என்னோடய கதையை வந்துட்டு அப்பா சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னது தான் கதை. நீ எந்த ஜாதியாகனாலும் அது எனக்கு பற்றி பயப்படலை, ஜாதி ஒளியமான எனக்கு தெரில. பட் இப்போ இருக்கிற சின்ன பசங்க மேலேயும் மாணவர்கள் மேலேயும் சாதியை திணிக்காதீங்க, சாதியை அடையாளப்படுத்தாதீங்க. அதோடு ஒரு சாதி சாயம் பூசப்பட்ட ஒரு மாணவனோட கதை தான் அந்த கதை. ஸோ அதனால் நான் பஸ் லூக்கில் போட்டது மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒன்றும் இல்லை, நான் ஓப்பனாக தான் சொல்கிறேனே, திரௌபதி இயக்குனர் மோகன்ஜியை நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். அவர் சொன்னார், நீங்கள் வந்து என்னோடய 1 இயர் கொடியை வந்து நீங்கள் போட்டிருந்தீங்க ஃபஸ்ட் லுக்கில், அதனால் நான் வரலை அப்படின்னார். உண்மையிலே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவர் ஒரு இயக்குனர், இன்றைக்கி எத்தனையோ இயக்குனர்கள் வந்து அவங்கவுங்க சாதியை மையப்படுத்தி படத்துக்கானுன்னு எனக்கு தெரில, ஆனால் நான் எந்த சாதியும் மையப்படுத்தி எடுக்கலை. நீங்கள் ஃபஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட டாப் மோஸ்ட் ஒரு 35 ஜாதி கொடிகளை போட்டு தான் நான் ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அதில் பெரிய பெரிய கம்யூனிட்டி கொடியெல்லாம் இருக்கும். அதில் ஒருத்தர் கேட்குறாரு, என் ஜோதிய ஜாதி கொடியை மேலே போட்டிருக்கேன், உன் ஜாதி கொடி கீழே போட்டிருக்கேன்லாம் நிறைய தவறாக பேச ஆரம்பித்தாங்க. அதுலேயும் ஜாதி பார்க்குறாங்க. சினிமாவுக்குள்ள வந்துட்டு அப்பா சொன்னது மாதிரி சாதி இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் எனக்கு என்னமோ அது இப்போ ஜாதிய மையத்துக்குள்ளே பூந்துக்கிட்டு இருக்க மாதிரி தோணுது. அதான் உண்மை. ரொம்ப அடையாளப்படுத்திட்டாங்க சினிமாவுக்குள்ளேயும் சாதியை. ஸ்கூலில் கேட்டது மாதிரி இப்போ ஒரு இயக்குநர்கிட்ட போய் ஒரு நடிகரோ இல்லை ஒரு டெக்னீஷியனோ வாய்ப்பு கேட்டு நீ என்ன ஜாதின்னு கேட்குற சூழ்நில வந்துருச்சு. அதான் உண்மை. அதெல்லாம் ஒழியணும். கண்டிப்பாக நான் அடுத்த ப்ரெஸ் மீட்லேயோ இல்லை அடுத்த விஷயத்தில் நான் எல்லா விஷயத்தையும் நான் சொல்லுவேன். நிறைய விஷயம் சொல்ல வேண்டியிருக்கேன், ஆனால் நேரம் இல்லை. இந்த விழாவிற்கு வருகை இருந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.